ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாலையோர பயணங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா குலசேகரப்பட்டினம் தான் வந்திருக்கோம். குலசேகரப்பட்டினத்தை வந்து ஃபேமஸான முத்தாரம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அதை பற்றி தான் நம்மளும் பார்க்க போகிறோம். வாங்க வீரியக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அப்படின்னா முத்தாரம்மன் கோயில் இது வந்து முன்னால் வந்து தட்டச்சம்மன் இந்த கோயில் பேர். இப்போ வந்து இப்போ வந்து முத்தாரம்மன் முதல் வந்து திராளுக்கு வந்து முத்து போட முடியலை. அதனால் வந்து முத்து போட்டோன்னா முன்னால் நாலனா கொடுத்தா அந்த தொட்டி எடுத்து கொடுத்தோம். முஸ்லீம் இருந்தாங்க, எந்த இதாக இருந்தாங்க ஒரு நாலனா முன்னால் கொடுப்பாங்க, நாலனா கொடுப்பாங்க. அந்த தொட்டிக்கு தனியாக ஊற்றினோம் ஊற்றினா அதுவும் சோமம் ஆயிரும். அது வந்து அதாவது அது வந்து எல்லா இடத்துலும் வந்து சோம்நாம ஆயிரும், அம்மன்ட்ட கேட்பாங்க, சாவடி ஆயிரும். இது வந்து தட்டச்சம்மன் பேர். இப்போ வந்து முத்தாரம்மன் தான் ஃபேமஸ் ஆகிட்டு தசரானம் வந்து ரொம்ப நம்பர் ஒன்றாக இருக்குது. நல்ல விசேஷமான கோயில், கூட்டங்களும் சாஸ்தியாக வரவங்கள் நல்ல கூட்டங்கள் வரும். திருவிழா எப்போ? திருவிழா வந்து நவராத்திரி குழு ஆரம்பிச்சுட்டா 12 நாளைக்கு. நல்ல விசேஷமான கோயில், நல்லாயிருக்கும். தசரா பல வேஷங்கள் வரும். செட்டு கிட்டத்தட்ட 2000-5000 வரும் மேளங்கள் மட்டும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு 2-3 மேளங்கள் இருக்கும். எல்லா வேஷமும் போட்டும் ஆளுக்கு வருவாங்க. சோமாயிரம் அதெல்லாம் வந்து காளி அட்டகாளி 8 இந்த ஊரில் தான் இருக்குது, வேறு எந்த ஊர்லேயும் கிடையாது. ஆமாம், அட்டகாளி 8 இந்த ஊரில் தான் இருக்குது. நல்ல விசேஷமான கோயில். ஏன்னா நான் கோயில் கூட வந்து 3-5 கோயில் கூட அதுவும் நல்லாயிருக்கும். தசராவில் ஒரு காவசி கூட்டம் இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்க. அது ஏகப்பட்ட ஆளும் சூழாயுதான், வீடு அக்னி சட்டி எல்லாமே நிறைய இடத்துக்கு வரலாம். பல விசேஷமான கோயில். நான் கிட்டத்தட்ட ஒரு 40 கடை போட்டது. 40 கிட்ட ஆயிடுச்சு. நான் கடை சின்னப்படியிலேருந்து நான் வேலை வந்து இங்கே கடை எல்லாமே இங்கே போட்டேன். அதான் முன்னால் வந்து இவ்வளோ விசேஷங்கள் இருக்காது, ஏன்னா குணமாயிரும். என்ன சொன்ன நேற்றைய கணம் போட்டோம், குணமாயிரும். ஆட்கள் நிறையா வருவாங்க. இப்போ இருக்க ரொம்ப ஃபேமஸ் ஆகி போட்டு நல்ல விசேஷமான கோயில். எல்லா ஊரையும் நல்ல பேர் வாங்கிட்டு எல்லா ஆளுக்கும் நல்லா வருவா போக வரு. திருக்குங்குடி மாரியத்துக்கு மேலே ஆகிட்டு இருக்கு. திருக்குங்குடியில் மாரியம்மன் கோயில் எப்படி இருக்கு, அதுக்கு மேலே இங்கே ஆகிட்டு நல்லாயிருக்கும். விசேஷமான கோயில் எப்போ கிழங்கு வாங்கிடுவாங்கம்மா? நல்ல கிழங்கு இருக்கு, தரமைய பற்றி சொல்லுங்க. ஒன்பது மணி 10 மணிக்கு காலையிலே 6 நட திறந்துடும். சரி, சந்தோஷம். அவ்வளோ 5 இங்கே இருக்கே கிழங்கு? ஆமாம், நாங்கள் 5-6 அங்கே ஊர் கிழங்கு தான் இங்கே இருக்கும், குளத்து கிழங்கு தான் இங்கே இருக்கும். சரி, வேறு ஊர் கிழங்கு இங்கே இருக்க 8 கதை. அவ்வளோ நம்பிதான் எல்லா மக்களும் வந்து ஒரு வருஷம் இந்த வருஷம் வந்தாருன்னா அடுத்த வருஷம் நல்லா ஃபேமஸ் ஆகிடுறாங்க. மக்கள் கூட கூட தான் மக்கள் நிறைய வருது. சரி, நான் அப்படி இருக்கேன். இப்போ கூட்டமே இல்லாமல் இருக்கு கோயிலில். அவசரத்துக்கு போனாலும் பூசாலிட்ட சொன்னாலும் ஆடி மாசமா அடுத்த மாசம்
என்னன்னா தசரா நவராத்திரி பர்மஸ் இந்தியாவில் ஃபஸ்ட்டு மைசூர் முன்னால் இப்போ பிரசரப்பட்டது ஃபஸ்ட்டு செகண்டு தான் மைசூர் ஏன்னா ஒரு ஆடி மூணாஞ்சோ படுகிறது நவராத்திரி ரொம்ப விசேஷமாக இருக்கும் பத்து நாள் காப்பு கட்டி விரதம் இருந்து மாலை கட்டி மாலை போட்டு விரதம் இருந்து வேஷம் போடுவாங்க பத்து நாள் பத்தாம் தேதியில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் காளி வேஷம் அந்த வேஷம் யாகுடு வேஷம் போட்டு இங்கே வந்து நேற்று கடை செலுத்துவாங்க